வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிவால்ட் ஆங்கிள் கிரைண்டருடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதோட ரெண்டு டெமோவும் பார்க்கலாம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணோடனே நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா சேஃப்டி கார்டு. இது வந்து 100 mm, அதாவது 10 cm டயமீட்டர் கொண்டது. அடுத்ததான் கியர் கேஸ். இந்த மிஷின் கொஞ்சம் ஹெவியான மிஷின். இன்கேஸ் நம்ம ரெண்டு கையிலையும் வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணோம் அப்படின்ற நேரத்தில் நம்ம இந்த கியர் கேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ரைட் சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ரிஞ்ச். இது வந்து நம்ம டிஸ்கை வந்து டைட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூசர் மேனுவல், யூசர் மேனுவலில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷன் அதில் இருக்குது. அடுத்ததான் ஆங்கிள் கிரைண்டர் மிஷின் பார்க்கலாம். இப்போ டிஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த பட்டன். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்க்கை வந்து அட்டாச் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். 360 degree உங்களுக்கு வந்து ஆங்கிள் கிரைண்டர் மிஷினை காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு எந்தெந்த பார்ட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு கிளியர் ரிவிஷன் இருக்கும். அடுத்ததாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 watt கன்சியூம் பண்ணும். பர் மினிட் 11,000 டைம்ஸ் இது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ ஆர்பிஎம் இஸ் 11,000 பர் மினிட். அதுக்கப்புறம் 100 mm டயாமீட்டர், டிஸ்க் டயாமீட்டர் கொண்டது. ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்குது. இந்த மிஷினுக்கு வந்து கேபிள் பார்த்திங்கன்னா 3 meters லென்த் இருக்குது. ஸோ இந்த மிஷினோட ரெண்டு நெட் வரும். இந்த நெட்டு வந்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அட்டாச் பண்ணுற டிஸ்க்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்சுன்னு இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் மிஷின், அதுக்கப்புறம் சேஃப்டி கார்டு, கியர் கேஸ் அண்ட் தென் ஒரு ரெஞ்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த சேஃப்டி கார்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சேஃப்டி கார்டோட நட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, வெல்டு வச்சுருக்கோம் ஆல்ரெடி. நம்ம ஜஸ்ட் ஒரு நெட்டு போல்ட்டு மட்டும் வந்து நம்ம வச்சு டைட் பண்ணாக்க போதும். அந்த போல்ட்டும் வந்து ஸ்க்ரூ டைப் போல்ட், அது ஸ்க்ரூ டைப் போல்ட் வந்து ஆல்ரெடி அந்த சேஃப்டி கார்டோடய வந்திருக்கும். ஜஸ்ட் நம்ம டைட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதுதான். அடுத்ததாக மெட்டல் கிரைண்டிங் டெமோ பார்க்கலாம். இதுக்கு வந்து மெட்டல் கிரைண்டிங் வீல் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே இந்த கிரைண்டிங் வீலை வச்சுட்டு இன்னொரு நெட்டை வச்சு நம்ம டைட் பண்ண வேண்டியது தான். இப்போ மிஷின் ஆன் பண்ணி பார்க்கலாங்க. அடுத்ததாக ஒரு மெட்டலில் வந்து கிரைண்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஒரு மெட்டல் வச்சு வெல் பண்ணியிருக்கேன். அந்த வெல் பண்ணதை வந்து கிரைண்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன் உங்கள் டெமோக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் வெல்டு வச்சது தான், இது ஒன்றும் கிரைண்ட் பண்ணலை. கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கு.
அடுத்தது ஆங்கிள் கிரைண்டர் யூஸ் பண்ணி எப்படி வுட் சாண்டிங் பண்ணலாம் பார்க்கலாம். வுட் சாண்டிங்க்கு வந்து சாண்டிங் டிஸ்க் ஒன்று தேவைங்க. இது வந்து கடையில் கேட்டாலே கிடைக்கும், ஒரு 20 to 25 rupees தான் இதனுடைய காஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சாண்டிங் பேப்பர், அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இது வந்து ஒரு 25 rupees. அதுக்கப்புறம் அதை டைட் பண்ணுறதுக்கான ஒரு நட், இது வந்து பாக்ஸோடு வரல, இது வந்து கடையில் நம்ம செப்பரேட்டாக கேட்டு வாங்கணும். ஜஸ்ட் இதை டைட் பண்ணி கீழே இருக்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கையிலே வந்து டைட் பண்ணால் போதும். நான் ஒரு வுட்டு எடுத்திருக்கேன், இந்த வுட்டு பார்த்திங்கன்னா பாசி படிஞ்ச ஒரு வுட்டு. இப்போது இந்த சாண்டிங் டிஸ்க் வச்சு எப்படி நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். சாண்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.